ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மதுரை மாமி சமையல்லேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் பிரண்டையை பற்றி பேச போகிறேன். இதை பாருங்கள், இதுதான் பிரண்டை. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பிரண்டை, இருந்தாலும் காட்டுறேன். இதுதான் பிரண்டை. இதை வந்து நம்ம தொகையில் அரைச்சி சாப்பிடலாம். இது என்ன, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இதில் ஃபுல்லாக கால்சியம் இருக்குங்க, நிறைய கால்சியம் இருக்குது. இந்த கால்சியம் வந்து நம்ம எலும்புக்கு ரொம்ப தேவை. அப்போ சாதாரணமாக இடுப்பு வலி, முதுகு வலி, முட்டி வலி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, எலும்பில் தேவையான கால்சியம் இல்லாததுனால தான் நமக்கு வலி வருது. அப்போ அந்த கால்சியத்தை நம்ம எப்படி நம்ம எலும்புக்கு கொண்டு போகிறது அப்படின்னு நினச்சிங்கனாக்க, இதே மாதிரி இந்த பாருங்கள், இந்த பிரண்டை, அடுத்தது முருங்கைக்கீரை, சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் இருக்கே அந்த சுண்டைக்காய், அவித்திக்கீரை, இது நாளிலேயும் நிறையா கால்சியம் இருக்குங்க. கண்டிப்பாக டெய்லியே சாப்பிடணும். ஏதாவது ஒன்று டெய்லி சாப்பிடணும். நம்மளால் முடியுமா அப்படின்னா, பாதி பேர் வந்து சாப்பிட்றேன்பாங்களே தவிர, ஆனால் ஒரு டெய்லி சாப்பிட்டுருக்க முடியாது. அப்போ டெய்லி நம்ம எலும்புக்கு தேவையான சத்து கால்சியம், அந்த கால்சியத்தை டெய்லி சேர்த்துக்கணும் தான். ஏன்னா ரொம்ப பேரால் முடிய மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்க, இதெல்லாம் ரொம்ப வேலைங்க. இதை பாருங்கள், இதை வந்து இதே மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். நறுக்கிட்டு இப்போது இதை வந்து இந்த இதில் வந்து இதை பாருங்கள், இது இப்படி இருக்குது இல்லையா? இதில் இந்த நாலு பட்டையும் எடுக்கணுங்க. இந்த பக்கம், அந்த பக்கம், இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நாலு பட்டையும் எடுக்கணும். அப்போ நாலு பட்டையும் எடுத்துட்டா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துளியோண்டு சதை தாங்க இருக்கும். இதை பாருங்கள், இதை மாதிரி எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் கொஞ்சமாக தாங்க இருக்கும். இதை பாருங்கள், நாலு பக்கமும் நான் பட்டையை எடுத்துட்டேன். எடுத்தால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? துளியோண்டு தான் இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, நல்லா எண்ணெயை ஊற்றி வதக்கணுங்க. இன்னொன்று, முத்தெல்லாம் வாங்கிடக்கூடாது. வாங்கும்போது இதோ கொஞ்சம் நுனியாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி கொழுந்தாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் பார்த்து வாங்கணுங்க. கொஞ்சம் முத்தெல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அரிக்கும். வேறு ஒன்றும் இல்லை, பட்டை பட்டையாக எடுத்துடலாம், கொஞ்சம் அரிக்கும். அதனால் நல்லா நீங்கள் இதை வதக்கணும். எண்ணெயை, நல்லெண்ணெயை ஊற்றி இதை மாதிரி பட்டையை எடுத்ததுக்கப்புறம், பட்டையை எடுத்துட்டிங்கன்னா, இதை பாருங்கள், இதே மாதிரி குப்பை, இதை பாருங்கள், இதெல்லாம் மேலே இருக்கிற நான் பட்டையை எடுத்துருக்கிறது. இதை பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள் குப்பை. இது நாலா பக்கமும் இந்த பட்டையை நான் எடுத்துட்டேன். எடுத்ததுனால தான் இதை பாருங்கள், இதை மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நாலு பக்கம் எடுத்ததுனால இந்த மாதிரி வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்க, நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் இதை மாதிரி பார்க்கும்போது. ஆனால் பட்டையை எடுத்துட்டிங்கனாக்கா, இப்போ இதில் இருக்கிற அளவுக்கு நான் அந்த பட்டையை எடுத்திருக்கேன். அப்போ எத்தனோடு இருக்குது பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்கும். அப்போது இதை கொஞ்சமாக தான் இருக்கும். நீங்கள் தொகையில் அரைச்சிங்கன்னா, ஒரு கட்டுனாக்க ஒரு கட்டு இதான் இருக்கும். இது நமக்கு பத்தாது. அப்போது ஒரு நாலு பேர் இருக்கிற குடும்பத்துக்குன்னா, ஒரு எப்படி இருந்தாலும் ரெண்டு மூணு கட்டு வாங்கணும். ரெண்டு மூணு கட்டு வாங்கி நீங்கள் உரிக்கும்போது ரெண்டு மணி நேரம் ஆகிடுங்க. அதை பட்டையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி வதக்கி நம்ம செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து மிளகாய், உளுத்தம்பருப்பு, புளி, வெல்லம், இது நாலு தாங்க. இதை நல்லா வதக்கிட்டு உளுத்தம்பருப்பையும் மிளகாயையும் வறுத்துட்டு புளி வெல்லத்தை வச்சு நம்ம நல்லா அரைச்சிடணும். நல்லா வதக்கணுங்க. முதல் பாயிண்ட்டு, இதை சுத்தமாக சுருளை வதக்கிடணும். வதக்கிட்டு இதெல்லாம் வச்சு அரைச்சி மறுபடியும் ஒரு தடவை நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு தாளித்து மறுபடியும் ஒரு தடவை அரைச்ச விழுத கொட்டி நல்லா வதக்கணுங்க. அப்படி வதக்கினீங்கன்னா மட்டும்தான் அரிக்காத இருக்கும். இல்லாட்டா தொண்டையெல்லாம் அரிக்கும், நம்மளால் சாப்பிடவே முடியாது. ரொம்ப பக்குவமாக செய்யணுங்க. இது சில பேருக்கு தெரியும், சில பேர் சட்டுன்னு என்னடா அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு செய்வாங்க. அப்படி செஞ்சாக்க ரொம்ப ரொம்ப தொண்டையை அரிக்கும், சாப்பிட முடியாது. அதுமாரி இந்த நார் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அப்படியே முடியை வச்சு சாப்பிட்ற மாதிரி, அப்படியே முடி முடி முடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ மெல்லிசான நார் இருக்கும் இதில், அதனால் சாப்பிட முடியாது. ரொம்ப பக்குவமாக செய்யணும். அப்படி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை சாப்பிடுவோமா? இது கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்தில் இதை இவ்வளோ பக்குவம் பண்ணி நம்ம சாப்பிடணும்னு நினச்சா ஒரு நாள் வாரத்தில் சாப்பிட்லாம். அதுக்கு மேலே நமக்கு சாப்பிட முடியாது. அதே மாதிரி முருங்கைக்கீரை ஒரு நாள் சாப்பிட்லாம். அதுக்கு மேலே அதை சாப்பிட்றதுக்கு நேரமே இருக்காது. ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டா மட்டும்தாங்க எலும்பு வலி இல்லாத இருக்கும்.
அப்போ எலும்பு வலி இல்லாத இருக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப பேருக்குங்க, ரொம்ப பேருக்கு எப்போ பார்த்தாலும் இடுப்பு வலி, கொஞ்ச நேரம் உட்கார முடியாது, இடுப்பு வலிக்கும்பாங்க. அதுக்கு ஏதோ ஒரு பட்டையை வந்து டாக்டர் ஒரு பட்டை கொடுத்துருப்பார், அந்த பட்டையை இறுக்கி இடுப்பில் கட்டிப்பாங்க. கட்டிக்கிட்டு நரக வேதனை தாங்க அதெல்லாம், அதெல்லாம் முடியவே முடியாது. ஆனால் அதை வந்து என்ன பண்ணுறது? அப்போ இயற்கையாக நம்ம சாப்பாட்டில் எது சேர்த்துக்கிறோமோ இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கிட்டால் மட்டும்தாங்க நம்ம வலி இல்லாத இருக்க முடியும். அப்போ கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். இப்போது இதெல்லாம் கிடைக்கலை, இது ஒரு நாளைக்கு கிடைக்கிது, ஒரு நாளைக்கு கிடைக்கலைங்க, முருங்கைக்கீரை ஒரு நாள் சாப்பிட்றோம் இல்லை அப்படிங்கும்போது, அப்போ டெய்லி நமக்கு கால்சியம் நமக்கு கண்டிப்பாக தேவைங்க. அப்போ அந்த கால்சியத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இதை பாருங்கள், இப்போ புதுசாக பிரண்ட மாத்திரைன்னு வந்திருக்குங்க. இயற்கையாக அப்படியே தயார் பண்ணுறாங்க இந்த மாத்திரையை. இது ரொம்ப நல்லா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்படியே நம்ம டக்குன்னு வேலையை முடித்தோமா, நம்ம சாப்பிட்டோமா அப்படின்னு சாப்பிட்டுடுறோம். இந்த பாருங்கள், இதே மாத்திரை தான். இந்த பாருங்கள், இதில் இந்த மாத்திரை, இதில் பிரண்டை ஃபுல் பிரண்டையும் போட்டு செஞ்சுருக்காங்க, அதனால் இயற்கையாக இருக்குது. டெய்லி காலம்பரை ஒன்று, சாயந்தரம் ஒன்று. இன்றைக்கி நீங்கள் பிரண்டை சாப்பிட்றீங்களா, இல்லை அவத்திக்கீரை சாப்பிட்றீங்களா, முருங்கைக்கீரை சாப்பிட்றீங்களா, அப்போ டே ஒன்று சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு. இல்லை எனக்கு எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு சொன்னாக்க, ரெண்டு மாத்திரை இதுக்கு இதில் சாப்பிட்ணுங்க. அப்போ சாப்பிட்டுட்டு வந்தால் இப்போ நீங்கள் வந்து கொஞ்ச நாள் ஒரு மாதம் சாப்பிட்றேன் அப்படின்னா அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. ஒரு 48 நாள் நீங்கள் சாப்பிட்டுட்டு பாருங்கள், இந்த மாத்திரை அவ்வளோ நல்லா கேட்குதுங்க. இது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னாங்க. எனக்கு நடந்தால் எலும்பெல்லாம் ரொம்ப வலிக்கும். அப்போ சொன்னாங்க, நீங்கள் பிரண்டையை ஒரு நாள் சாப்பிட்றீங்க, ஒரு நாள் சாப்பிட்டா போகாது, நீங்கள் டெய்லி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ டெய்லி நம்மளால் எனக்கு கிடைக்கவும் மாட்டேங்குது, சாப்பிடவும் முடியல. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்து இப்போ நான் டெய்லி ரெண்டு சாப்பிட்றேங்க. சாப்பிட்டதுனால ஒரு 48 நாள் சாப்பிடணும். இப்போ ஒரு மாதம் அளவுக்கு நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அப்போ எனக்கு கொஞ்சம் வலி தேவலாம். நீங்கள் அதே மாதிரி 48 நாள் கண்டிப்பாக 3 மாதம் சாப்பிடணுங்க. சாப்பிட்டிங்கன்னா தான் இதோட பலன் கொஞ்சம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நமக்கு மனசில் சந்தோஷம் இருக்கும், சரி நம்ம இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் திருப்பி கேளுங்க, நான் இதை வதக்கி தொகையில் அரைச்சிட்டு திருப்பி உங்ககிட்ட காட்டுறேன். என் ஃப்ரெண்டு என்கிட்ட இந்த பிரண்டையை பற்றி மாத்திரையை சொன்னான். இதை பாருங்கள், இந்த மாத்திரையை பற்றி சொன்னான், அவள் இந்த நம்பர் கொடுத்தா. இந்த நம்பரில் நான் ஃபோன் பண்ணி கேட்டு என்ன விபரங்கிறத கேட்டுட்டு அப்புறமா தாங்க இப்போ வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு தேவை இது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்க, இதை இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட எல்லா விபரமும் கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக இது நல்ல பலன் கொடுக்கும், அதனால் நீங்கள் வாங்கிக்கிங்க. 4 பேர் உள்ள இடத்துல நீங்கள் நிறையா வாங்கலை, கொஞ்சமாக தான் இருக்குது, எனக்கு பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுக்கலாம், கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கலாம். தேங்காயும் கருவேப்பிலையும் வச்சு அந்த வதக்கணும். நான் இதை நல்லா வதக்கிட்டு தேங்காயும் கருவேப்பிலையும் வச்சு நீங்கள் இதே மாதிரி புளி இதெல்லாம் வச்சு, இது சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது. நான் இந்த இதுக்கு இதோ இது அளவாக வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் இதோட கொஞ்சம் நிறையா இருந்தால் அதுக்கு தேவையானதை வச்சுக்கோங்க, காரத்துக்கு தேவையானதை வச்சுங்க. இதே அளவு இருக்குன்னா இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சி நல்லா வதக்கிட்டு இதை சாப்பிடணும். இது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லது, அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் திருப்பி உங்களை நல்ல ஒரு பொருளோடு சந்திக்கிறேன். பாய்.